ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா சேப்பக்கிழங்கு. இதோடைய மருது பயன் தான், இதை நம்ம யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் வருதுன்னு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சேப்பக்கிழங்கு பார்த்தீங்கன்னா வழவழப்பான தன்மை கொண்ட ஒரு சேப்பக்கிழங்கு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம சேப்பக்கிழங்கு தான் இவ்வளோ நல்லா சாப்பிடுவோம். இதில் அதோட அதிக மருத்துவம் பார்த்தீங்கன்னா இலையிலும் இதில் இருக்குது. இந்த இலையை கூட நம்ம பயன்படுத்தி சாப்பிட்லாம். அதனால் நீங்கள் கழுங்கு மட்டும் இல்லை, இலையை கூட நீங்கள் வந்து கீரை மாதிரி சமைச்சு சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா புற்றுநோய். இந்த சேப்பக்கிழங்கு வந்து நீங்கள் சாப்பிடும்போது நம்ம பெருங்குடலில் புற்றுநோய் மற்றும் ஆய்ச்சி குடல் நோய்க்கு எதிராக பாதுகாக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பீட்டா கரோட்டின் போன்ற ஆன்டி ஆக்சைடுகள் அதிகம் உள்ளது. இதனால் நம்மளுக்கு வந்து புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு, நம்மளுடைய பெருங்குடலை பாதுகாக்கிறதுக்கும் இந்த சேப்பக்கிழங்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கண்களுக்கு, அதாவது கண் பார்வை சீர்படவும் அதனுடன் கண்புரை போன்ற பாதிப்புகள் எதுவும் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த சேப்பக்கிழங்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு கண் சம்மந்தப்பட்ட நோயெல்லாம் வராமல், கண்ணில் அந்த புற வளர்றது பார்த்துங்க, அது வளராமல் இருக்கிறதுக்கும் இந்த சேப்பக்கிழங்கு நீங்கள் சாப்பிட்டே வரும்போது அதை தடுத்து நம்மளுக்கு கண் ஆரோக்கியத்தை இது மேம்படுத்துது. மூணாவது பார்த்திங்கன்னா எலும்புக்கு, அதாவது பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் சத்துக்கள் வந்து இந்த சேப்பக்கிழங்குல அதிகமாக இருக்கிறதுனால இதை நம்ம சாப்பிட்டே வரும்போது நம்மளுடைய பற்கள் மற்றும் எலும்புகள் வந்து நல்லா வலுப்பெறவும் உறுதியோடு இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி பல்லோ இல்லை எலும்பு வலு இல்லாமல் இருக்கிறவங்க இந்த சேப்பக்கிழங்கு நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல பலன் தரும். நாலாவது பார்த்தீங்கன்னா குடல் புண்கள். நம்ம சேப்பக்கிழங்கு சாப்பிட்றதுனால குடல் புண்களை நம்மளுக்கு வராமல் தடுக்கிறதுக்கும், அந்த மாதிரி புண்கள் ஏதாவது ஏற்பட்டிருந்தால் அதை விரைவாக குணமாக்குறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நரம்பு தளர்ச்சி மற்றும் ஆண்மை குறைபாடு இவைகளை குணப்படுத்துறதுக்கும் இந்த சேப்பக்கிழங்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நரம்பு தளர்ச்சிக்கிறவங்களும் ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்களும் இந்த சேப்பக்கிழங்கை நீங்கள் வந்து பொரியலாகவோ காரக்குழம்பாகவோ வத்தல் மாதிரியோ இது மாதிரி வறுத்தோ நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாவே பலன் தரும். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா சருமத்துக்கு, அதாவது சேப்பக்கிழங்கு நீங்கள் சாப்பிடும் போது இதில் இருக்கிற வைட்டமின் ஏ இ பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு வைட்டமின் ஏ இ இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சருமத்தில் ஏற்படும் அந்த சுருக்கங்கள், நம்மளுக்கு வயசாகவும் ஏற்படுற அந்த சுருக்கங்கள் அந்த மாதிரி வராமல் பாதுகாக்கிறதுக்கும், காயம் மற்றும் கொப்பளங்கள் இதெல்லாம் இருந்தாலும் குணமாகறதுக்கும் இந்த சேப்பக்கிழங்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டே வரும்போது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கூட அதிகரிக்கும் தன்மை இதுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் வந்து உங்கள் உணவில் வந்து இந்த சேப்பக்கிழங்கு சேர்த்து சாப்பிடுங்க, உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். ஆறாவது பார்த்தீங்கன்னா இதை எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்னா, நீங்கள் வந்து வத்த குழம்பு வச்சு சாப்பிடலாம், இல்லை கார குழம்பு வச்சு சாப்பிடலாம், பொரியலாக செஞ்சு சாப்பிடலாம், இல்லை எண்ணெயில் மீன் மாதிரி பொரித்து சாப்பிடலாம், எப்படி வேணால் சாப்பிடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சேப்பக்கிழங்கை வந்து நல்லா வேக வச்சு நீங்கள் சாப்பிடணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் கட்டாயம் இந்த வேக வச்சு சாப்பிட்றீங்களோ, நீங்கள் எந்த மாதிரி டிஷ்ஷு சேர்த்தாலும் அந்த டிஷ்ஷு செய்யும் போது அது கூட புளி சேர்த்து சமைக்க வேண்டும். அப்படி புளி சேர்த்து நீங்கள் சமைக்கும் போது தான் உங்களுக்கு அந்த மருத்து பயன் நல்லாவே கிடைக்கும். அதனால் வந்து நல்லா வேக வச்சு அது கூட புளி சேர்த்து நீங்கள் எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் இது ரெண்டுத்தையும் நல்ல மனசில் வச்சுன்னு செஞ்சு சாப்பிடுங்க, அப்போ உங்களுக்கு நல்லாவே ஆரோக்கியத்தை தரும். இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட மருத்துவ பயன். இந்த மாதிரி யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் தான், அவங்களுக்கு இந்த சேப்பக்கிழங்கு வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இது மாதிரி பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.